हलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு VSD வீட்டில் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஷாப்பிங் விலாக் தான் காட்ட போகிறேங்க ஸோ இது வந்து சென்ட்ரல் மாலுக்கு நான் போயிருக்கேன் இப்போது ஸோ இப்போ தான் நாங்கள் ரீச் ஆகணும் இது ஒரு அரௌண்ட் 5:45 இருக்கும் இந்த டைமு ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம போனால் எப்போவுமே 2-3 hours நம்மளுக்கு டைம் எடுத்துரும் ஸோ அதனால் சரி போயிடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் 3:00 தான் பிளான் பண்ணோம் பட் முடியல சரியே போயாச்சு ஸோ அங்கே வந்து என்னோடய ஃபேவரட் செக்ஷன் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதாங்க ஸோ நான் போனோடனே ஃபஸ்ட்டு நான் இந்த ஃப்ளோருக்கு தான் நான் போனேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஒரு ஒரு பொருளும் அவ்வளோ குவாலிட்டியாக நல்ல ஒரு இதில் இருக்கும் பட்டு இப்போ வந்து எந்த ஆஃபரும் இல்லை இந்த ஐட்டம்ஸ்லாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ரீசன் மெயின் ரீசன் வந்து என் பொண்ணுக்கு வந்து டாப்ஸ் வாங்கணுமா இருந்தது டாப்ஸும் கொஞ்சம் ஜீன்ஸ் வாங்கணுமா இருந்தது அதிலெல்லாம் 50% ஆஃபர் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் அந்த ரீசனுக்கு தான் நான் வந்தது பட் எப்போ வந்தாலும் இந்த செக்ஷன் நான் பார்ப்பேன் எனக்கு புத்தா ஸ்டாச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரெட் அதுதான் என் வீட்டில் ஒரு புத்தா ஸ்டாச்சுக்கும் கிடையாது ஸோ நான் வந்து எனக்கு தெரியல எப்போ நான் வாங்குவேன்னு பட்டு நான் ரொம்ப அட்மயர் பண்ணுற ஒரு இது ஃப்ளோர் இது தான் இது வந்து சென்ட்ரல் மால் பெங்களூரில் ஸோ நம்ம ஃபேவரட் பொருள் எதுவாக இருந்தாலும் அது வந்து புத்தா ஸ்டாச்சுவாக இருந்தாலும் வேறு எதுனா நம்மளுக்கு விருப்பப்பட்டாலும் அது வந்து ஒரு டைம் வரும் நம்மளுக்கு அது வந்து சேர ஸோ அதுக்கு வெயிட் பண்ணணும் நான் இந்த வாட்டி கூட நான் நினச்சேன் வாங்கிடலாம் எப்படி நான் பட்டு நான் வாங்க முடியல இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹை சைடு தான் இருக்குங்க ரொம்ப நீங்கள் வந்து சீப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது பட்டு குவாலிட்டியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பட்டு எனக்கு வந்து நான் வந்து எல்லாமே ரொம்ப பிடிச்சது புத்தா ஸ்டாச்சுவில் எதுவுமே ஐயோ இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது ஒரு ஸ்டாச்சுவும் ஸோ அது இன்னும் டைம் வரலன்னு தான் நினைக்கிறேன் அதாவது நான் வாங்கலை ஸோ நான் வந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போனேன் அங்கே வந்து சோஃபா பெட்ஸ் அந்த மாதிரி டீப்பாய் அந்த மாதிரியா இதுவும் என்னோடய ஃபேவரட் செக்ஷன் தான் நான் ரொம்ப அட்மயர் பண்ணுற இடம் இதெல்லாம் ஸோ க்ளோத்ஸோட இது தான் நான் ரொம்ப அட்மயர் பண்ணேன் டைனிங் டேபிளெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் ஆஃபரில் இருந்தது சிலது ஆஃபரில் இல்லை ஸோ சிலதெல்லாம் வந்து ஒரு 40% 50% கூட ஆஃபர் இருந்தது அப்போது ஸோ அன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஸோ இந்த பர்டிகுலர் சோஃபா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க உட்காரும் போது ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் தெரிஞ்சுது எனக்கு இந்த மாதிரி கலர் தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல இதுவாக இருந்தது பட் இதில் அவ்வளோவா டிஸ்கவுண்ட் இல்லை ஸ்டீப்பாயிலெலாம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் இருந்தது பட் கம்ஃபர்ட் லெவலுன்னு பார்த்திங்கன்னா எல்லா சோஃபாவுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஒரு ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா ஐயோ இப்போயே வாங்கிடலாம் அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஐயோ இது நல்லாயிருக்கு இது வாங்கிக்கலாமா அது வாங்கிக்கலாமான்னு பட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரு எல்லாமே யோசித்து தான் வாங்கணுங்க பிளான் பண்ணணும் அப்படியே வாங்கிட முடியாது எந்த பொருளும் ஸோ நான் வந்து இது வந்து நான் இன்றைக்கி ஷாப்பிங் நான் சொன்ன மாதிரி நான் வந்து வெறும் டாப்ஸ் அப்புறம் ஒரு ஜீன்ஸ் வாங்க தான் வந்தேன் பொண்ணுக்கு ஸோ இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர்டாகவே இல்லை பட் எப்போ வந்தாலும் அப்படி தோணும் வாங்கணும்னு ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஷூ செக்ஷனுக்கு வந்தேன் அங்கேயும் 50% ஆஃபர் இருந்தது ஸோ அதையும் பார்த்தோம் பாருங்கள் புத்தா ஸ்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்கும் ஒன்று சிலதெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தது நட்ராஜ சலப்பாருங்க நல்ல காம்பினேஷனு எனக்கு வந்து இவங்களுக்கு அதில் குவாலிட்டி ரொம்ப பிடிச்சதுங்க நான் ட்ரெஸ் வாங்கினாலும் சரி நான் வந்து வாங்கியிருக்கேன் ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி எல்லா குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கும் செடிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த புத்தா பாருங்கள் என்னோடய ஃபேவரெட் பிளாக் கலரில் கொஞ்சம் கோல்டு பிஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தாலே
ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் கூட சேலுக்கு தான் இருக்குதுங்க. எல்லாமே ஒரு இன்னும் 500 ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி. எனக்கு அங்கே வந்து ஒரு கணேஷாவும் இருந்தது, அது ரொம்ப பிடிச்சது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அந்த கணேஷா. ஒரு மாதிரி இங்கே வந்தவொடனே ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இங்கே. ட்ரெஸ்ஸு வாங்க போகும்போது எனக்கு வந்து அந்த பொறுமையே போயிடுச்சு, ட்ரெஸ் வாங்குற பொறுமையை நான் இங்கேயும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ட்ரெஸ் வாங்குறது நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து ஜஸ்ட் 20 minutes 25 minutes தான் எடுத்தேன் ட்ரெஸ் வாங்குறதுக்கு. மேக்ஸிமம் நான் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்க்குறதுலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 hours இதுலேயே போயிடுச்சு. ஸோ நான் சொன்ன கணேஷா இது தான் பாருங்க, என்ன அழகாக இருக்குது. ஓம்னு போட்டு இந்த புத்தா பாருங்கள், கோல்டு கலரில் அந்த காம்பினேஷனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இந்த கணேஷா கொஞ்சம் சின்னதாக இருந்தது ரெட் கலரில். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே சேலுக்கு தான் இருக்குதுங்க, எல்லாம் பிளான்ஸும் சேலில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக என் பொண்ணு மாமா ட்ரெஸ் வாங்கலாம், எதுவும் இல்லைன்னா ட்ரெஸ் வாங்க முடியாது, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே சேலு. ஸோ வா கீழே இழுத்துட்டு போனால், அதனால தான் அங்கே வந்தேன் கீழே. ஸோ எல்லாமே 50% ஆஃபில் இருந்தது. சிலதெல்லாம் இல்லை, எல்லாமே சொல்ல முடியாது, சில ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இல்லை டிஸ்கவுண்ட்டில். ஃபியூ டாப்ஸு தான், அது செலக்டட் டாப்ஸ் தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டே போன தொட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப செலெக்ஷன் கிடைக்கலைங்க. பட்டு சரி, அவள் விருப்பப்பட்டாலேன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணை இட்டு போய் வாங்கணும். ஸோ இங்கெல்லாம் வந்து டாப் ஃபிட்டிங் ஒன்று ஒன்றும் நம்ம பார்த்து தான் வாங்கினேங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் இது வந்து டிஸ்கவுண்ட்ன்ற தொட்டு அவங்க திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாமே ட்ரை பண்ண சொன்னேன். ஸோ இது வந்து வாட்ச் செக்ஷன், என்னோடய பையனோட ஃபேவரட் பிளேஸ் இது. அவனுக்கு வாட்ச்னால் ரொம்ப பிடிக்கும், நிறைய வாட்ச் வாங்கி வச்சுருப்பான் வீட்டில். ஸோ அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு 1/2 hour கூட எடுக்கலைங்க ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஸோ இது தான் நான் வாங்கினேன், எனக்கு ஒன்று கொஞ்சம் ட்ரெஸ்ஸு தான் பில்லிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு குர்த்தியும் 2 tops, ஒரு லாங் ட்ரெஸ், அப்புறம் ஒரு ஜீன்ஸ் வாங்கினேன். ஜீன்ஸ் வந்து இவளுக்கு வந்து இங்கே தான் நல்ல ஃபிட்டிங் கிடைக்குதுங்க இங்கே. அப்புறம் பிக் பஜாரில் கூட ஒரு நல்ல ஃபிட்டிங் தான். எனக்கு வந்து கொஞ்சம் ஹைவேஸ்ட் ஜீன்ஸ் வேணுமா இருந்தது. ஸோ அது என்ன, இந்த ஜீன்ஸ் வந்து நல்லா ஃபிட் ஆச்சு, சூப்பராக ஃபிட் ஆச்சு. ஆனால் ஒரே ஒரு கலர் தான் இருந்தது. ஸோ க்ரீன் ஷேட். ஸோ அதே வாங்கிட்டேன். ஸோ வாங்கி ஷாப்பிங் முடித்தாச்சு. ஸோ இப்போது வந்து டின்னர் வெளியில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம், பட் லேட் ஆகிடுச்சு, பார்க்கணும் எப்படின்னு. என் பொண்ணு இமீடியட்டாக காஸ்மெட்டிக் செக்ஷன் கூட போயிட்டா, காஸ்மெட்டிக்ஸ் வேணும்னு, லாக்மி ப்ராடக்ட், மேபிளின் எல்லாம் நிறைய இருந்தது. பட் எனக்கு அது வந்து காஸ்மெட்டிக்ஸ் நான் விருப்பப்படுறதில்லை பசங்களுக்கு வாங்கி கொடுக்க இப்போது. ஸோ நாங்கள் வெளில வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்குங்க, மெக்டோனல்ஸும் இருந்தது. பட் நாங்கள் வந்து எதனா ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக என் பொண்ணு பிரியாணி வேணும்னு இருந்தால், ஸோ அதனால் பேரடைஸ் ஹோட்டலுக்கு போகலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டுருக்கோம், பார்க்கலாம். ஸோ இது வந்து அவுட் சைடு சென்ட்ரல் மாலு. கொஞ்ச நேரம் அங்கேயும் ஒரு 10-15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஃபவுண்டன் கிட்டே உட்காரணும், அந்த நாய்ஸ் கேட்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் ஒரு 5-10 minutes உட்கார்ந்துருந்தேன். ஏன்னா அந்த எப்பவுமே நீங்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா, அந்த தண்ணி உளற சத்தம் நீங்கள் கேட்டாலே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 15 minutes அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணேன். செடிங்கெல்லாம் கூட ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க அங்கே, எல்லாமே கொஞ்சம் க்ரீனரியாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. வெதர் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது அங்கே. ஏன்னா ஃபவுண்டைன் கிட்டே உட்காந்திங்கன்னா கொஞ்சம் சில்லாக இருக்கும், எப்போவுமே கூலிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே உட்கார விடல பசங்க. ஏன்னா பசங்க பசியாக இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பேரடைஸ் ஹோட்டல் வந்து 3 o'clock மூடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து 10 o'clock கிட்ட ஆகிட்டு இருந்தது. ஸோ போயிருக்கிறோம், பார்க்கணும் எடுக்கணும்னா அங்கே டின்னர் முடிச்சிடலாம் தான் கிளம்பணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்புகிறேன் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோன்னு. ஸோ இதோடு இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.